ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் மீட் பண்றது. சக்கப்போடு பொடுராஜா படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் நாளைக்கு, அதுக்கு எல்லாரையும் உங்களை சார் கண்டிப்பா இன்வைட் பண்ணியிருப்பாங்க. நீங்க எல்லாரும் கண்டிப்பா வந்து நாளைக்கு ஆடியோ ரிலீஸை பெரிய லெவல்ல ப்ரொமோட் பண்ணி சப்போர்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு முதல் நாள் ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சுருவோம். ஏன்னா அன்னைக்கு ட்ரெய்லர் லான்ச் அப்போ க்வெஸ்சன் ஆன்சர் பேச முடியல சில சூழ்நிலை காரணமாக. ஸோ அதனால் ஃப்ரீயாக ஒரு நாள் இப்போது உட்காந்து பேசிடுவோம் அப்படின்ற அந்த ப்ரெஸ் மீட் ரெடி பண்ணோம். ஸோ உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். ஏன்னா டைமண்ட் பாபு சார் நிறைய கேள்வி என்ன கேட்குறாரு, நீங்கள் கேட்காதனால என்ன சார் நீங்கள் எப்போ பார்த்தாலும் போயிடுறீங்க எதுவுமே பேச மாட்டீங்க அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் இப்போ என்ன க்வெஸ்சன்ஸ் படத்தை பற்றி வாட்டவர் என்ன கேட்கலாமோ கேட்கலாம். கண்டிப்பா இல்ல, சந்தானம் பேசினாலே நான் பேசின மாதிரி தான். அதனால சக்கப்போடு போடுறாச்சா உண்மையில அன்னைக்கு வந்து சந்தானம் எதுவுமே உங்ககிட்ட பேச முடியலன்னு வெளியே வந்து சொன்னாரு டைமண்ட் பாபு சார். பட் அன்னைக்கு உண்மையிலே சூழ்நிலை அந்த மாதிரி இருந்தது. அந்த சூழ்நிலை இப்ப மாறிடுச்சு. ஸோ வெதர் மாதிரி தான் எல்லாமே லைஃபு. ஸோ இன்னைக்கு ரொம்ப ஜாலி மூடில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். ஏன்னா படம் சென்சார் சர்டிஃபிகேட் யூஏ கிடச்சிருக்கு, படம் ரெடி, நாளைக்கு ஆடியோ ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் 22 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ரிலீஸ். ஸோ உங்களோட சப்போர்ட் தான் தேவை. இப்போ நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை சந்தானத்தை கேட்கலாம். நீங்கள் என்ன மாதிரி பதில் சொன்னா எழுதி சொல்லுங்க சொல்றேன். அவர் சொல்றாராம் பதில் தெரியும் மியூசிக் இது அதிகம் நிறைய ஒரு பண்ணிகிட்டே இருப்பார். ஃப்ரீ டைமில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் உட்காந்து ஒரு டியூன் போட்டுகிட்டே இருப்பார். ஸோ சந்தானத்தை கேட்டார், சந்தானம் நல்ல ஐடியா போய் கேட்கலாம். முதல்ல போய் கேட்டும்போது எப்படி சந்தானம் முடியாது, பட் ஒரு ஒன் டே எனக்கு டைம் கொடுங்கன்னாரு. வெரி நெக்ஸ்ட் டே கூப்பிட்டாரு, நைட் சொன்னார் நான் கண்டிப்பாக இந்த படத்துக்கு பண்ணுறேன் அப்படின்னாரு. ஏன்னா லைன் கூப்பிட்டு டைரக்டர் கேட்டார், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நான் பண்ணுறேன் சந்தானம். பட் நம்ப மாட்டீங்க, வித்தின் 10 days எனக்கு 5 டியூனும் கொடுத்தாரு. அதே மாதிரி 1 month சாங் ஃபுல்லாகவே முடிச்சிட்டாரு. ஏன்னா இந்த சாங்கில் ஒரு பியூட்டி என்னென்னா எதுவுமே இந்த இதில் கிடையாது, எல்லாமே வந்து லைவ் லைவே எடுத்தோம். நிறைய ரஹ்மான் சார் ஸ்டுடியோவில் வயலின்லேருந்து அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட, ஏன்னா ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன்னுவேன் அந்த சவுண்டிங் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஃபுல்லாக லைவ் பர்ஃபார்மன்ஸ் லைவ் பிளேயர்ஸ் கூப்பிட்டு எல்லாமே பண்ணி 1 month எனக்கு தெரிஞ்ச 5 சாங்கும் முடிஞ்சது. கடைசி சாங் மட்டும் ஒரு 10 days பொறுத்து கொடுத்தாரு. ஸோ அதில் எந்த வித இதுவுமே இல்லை, நாங்கள் தான் டிலே ஆச்சு. ஆக்சுவலி ரீரெக்கார்டிங் கூட முடிச்சு கொடுத்துட்டாரு, ஆக்சுவலாக காப்பி ரெடி. ஷூட்டிங் பற்றி நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும், பட் மியூசிக்கெல்லாம் பர்ஃபெக்டாக என்ன டைம் சொல்கிறாரோ அந்த டைமில் பர்ஃபெக்டாக கொடுத்துட்டாரு. அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாரு ஆக்சுவலாக. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதான் அது அது அமைஞ்சிருக்கு அந்த மாதிரி. அது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது எனக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இதுக்கப்புறம் எத்தனை படம் ஒரு பண்ணாலும் ஃபஸ்ட்டு படம் சந்தான படம் அப்படின்ற ஒரு நேம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமான விஷயமாக தான் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. இல்லை போட்டி அப்படின்னு சொல்ல முடியாது, அப்படியே போட்டினால போட்டின்னு கூட வச்சுக்கோங்க. இது ஒரு ஆரோக்கியமான போட்டி தான், ஏன்னா நம்ம யாரையும் பார்த்து போகாமல் தான் படக்கூடாது. ஸோ போட்டி இருக்கலாம். அது ஒரு 2 படங்கள், பெரிய படங்கள் ஒரு ஹாலிடேஸ்க்கு வரும்பொழுது நல்லா இருக்கும், ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். மற்றபடி எனக்கும் சிவகார்த்திகனுக்கும் போட்டி அப்படின்லாம் கிடையாது, 2 படங்களுக்கான போட்டின்னு சொல்லலாம் நிச்சயமா. ரசிகர் சொல்லதான் வச்சிருக்கேன், கதாநாயகி சொல்றதுக்கு டைட்டிலுக்கு போகிறோம்.
இப்பெல்லாம் உன்னை கேள்வி கேட்க சொல்லி தூண்டி விடுறது யாரு? ஹீரோயினை பார்த்து கேட்கறதுக்கு டைட்டில் வச்சு இந்த ப்ரொடியூசர் தான் பணம் போட்டு ஹீரோயின் சொல்லிச்சாப்பா சக்கு போட்டு போடுறாச்சான்னு சொல்லுவார். ஜனங்க சொல்லணும், ஆடியன்ஸ் சொல்லணும், நீங்கள் சொல்லணும். ஸோ அதுக்கு தான் படம் பண்ணியிருக்கோம். இல்லை வேறு சாரம் இருப்போம். நெக்ஸ்ட்டு அடுத்த ஃபிலிம் ரிலீஸ் இருக்குது இல்லைங்களா, அதாச்சும் சர்வசுந்தரம் இருக்குது. அது கம்ப்ளீட்லி ஒரு ஒரு செஃப் பற்றின கதை, ஒரு ஒரு குக்கிங், ஒரு உணவு வகை. அது அதுக்கு அடுத்தது கம்ப்ளீட்லி வேற ஒரு சானர், செல்வர் அவனோட மன்னவன் வந்தானடி. ஸோ இந்த படமும் இதுக்கு முன்னாடி வந்த ரெண்டு படம் மட்டும் தான் கமர்ஷியல் பண்ணியிருக்கோம். அதில் இதுதான் 200% கமர்ஷியல். தில்லுக்கு துட்டு கூட ஒரு ஹாரர் சானர், அது கொஞ்சம் அந்த பேய் எல்லாமே இருக்கும். இது கம்ப்ளீட்லி இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்லி நீங்கள் சொன்ன மாதிரி கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். நிச்சயமா, ஏன்னா இப்போ அவருக்கு தெரியும் என்ன மாதிரி கேரக்டர் எனக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும், அது என்ன மாதிரி கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றது அவருக்கு தெரியும். கூப்பிட்டார்னா கண்டிப்பாக நடிப்பேன். ஹீரோ ஆகிட்டா ஏன்னா அவருக்கும் தெரியும் எனக்கு இப்போ என்ன கொடுத்தா, ஏன்னா இப்போ ஹோல் படம் அவரும் பார்த்துருக்காரு, ரீ ரெக்கார்டிங் போட்டிருக்காரு. ஒவ்வொரு சீனுக்கும் என்ன மாதிரி மாசான ரீ ரெக்கார்டிங், நான் ஒரு சீன்லாம் பார்த்தா நான் கேட்டேன் என்ன இப்படி இருக்குது அப்படின்னு, அவ்வளோ மாசாக இருக்குது. வாங்க, அவ்வளோ மாசாக ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அஜித் விஜய் சாருக்கு போட வேண்டிய ஒரு ரீ ரெக்கார்டிங் எனக்கு போட்டிருக்காரு ஒரு என்ட்ரிக்கு இன்ட்ரோல் பிளாக்ல. அப்போ நான் கேட்டேன், இல்லை நீ இந்த ஜானருக்கு போயிட்டு நீ இவ்வளோ படம் இந்த மாதிரி ஒரு ஃபைட்டு இவ்வளோ விஷயத்தில் பண்ணும்போது இது கண்டிப்பாக தேவை அப்படின்னு அவர் பண்ணியிருக்காரு. ஸோ நிச்சயமாக அவர் ஒரு படம் பண்ணும்போது என்னை கூப்பிட்டாருன்னா எனக்கு என்ன மாதிரி கேரக்டர் கொடுக்கணுன்றது அவருக்கு நிச்சயமாக தெரியும். அதனால் நான் என்ன சொல்கிறது, பிளைண்டாக போய் நடிப்பேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அப்படி இருக்கலாம், இல்லை மேபி ஒரு நல்ல கெஸ்ட் ரோலாக இருக்கலாம், இல்லை ஒரு சப்போர்ட்டிங்கே ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டராக இருக்கலாம், மேபி எதுவானாலும் இருக்கலாம். ஆனால் பட் கரெக்டாக பண்ணுவாருன்றிருக்கு. இல்லை அந்த மாதிரி பார்க்க முடியாது, மொத்தமாக ஹீரோவை தான் பார்க்க முடியும். ஏன்னா ஆடியன்ஸை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது, இவன் இதுவா இல்லை அதுவா இல்லை இப்படி பண்ணுவான் அப்படி பண்ணலாம். ஸோ இதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இதுலேயே போயிட்டு இருக்கலாம் அப்படின்றது தான். நிச்சயமாக ஃபுல்ஃபில் பண்ணுவேன். நான் வந்துட்டு ஒரு ஒரு காமெடி ஆக்டரை நான் கூட என் கூட வச்சுக்கணும் அப்படின்னா நான் வந்து ரொம்ப யோசிப்பேன். ஏன்னா அவங்களுக்கு கரெக்டான மெட்டீரியல் இருக்கணும், அவங்களுக்கு கரெக்டான தீனி போடணும். இல்லாட்டி சும்மா கூப்பிட்டு ஒரு நாலு பேர் கும்பலில் நிற்க வச்சுக்கிட்டு இருந்தால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நான் ஒரு காமெடினா இருந்து வந்ததுனால வந்தால் அந்த காமெடினுக்கு உண்டான வெயிட்டேஜ் இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ தில்லி துட்டில் கூட பார்த்தீங்கன்னா மொட்டை ராஜேந்திரனை மட்டும் வச்சு தான் காமெடி பண்ணியிருப்போம். இனிமே எப்படி தான் படத்தில் பார்த்தீங்கன்னா தம்பி ராமைய சாரை வச்சு மட்டும்தான் காமெடி பண்ணியிருப்போம், அப்புறம் விடிவியும் இருப்பார். பட் இதில் நான் இவ்வளோ பேரை போட்டிருக்கேன்னா அதுக்கு அந்த படம் தேவைப்படுது, அந்த படத்துக்கு அந்த கதைக்கு அவ்வளோ பேர் தேவைப்படுது, அவ்வளோ வெயிட்டேஜ் தேவைப்படுது. ஸோ இதில் வர விவேக் சார், ரோபோ சங்கர், விடிவி சார், அப்புறம் பவர் ஸ்டார், மயில்சாமி, அஞ்சு பேருமே ஸ்கோர் பண்ணுவாங்க. அதே மாதிரி அஞ்சு பேருடைய காம்பினேஷனுமே புதுசாக இருக்கும். நானும் விவேக் சார், ரோபோ சங்கர் இது காம்பினேஷன் நீங்கள் பார்த்ததில்ல, அது ஃபஸ்ட் டைம் காம்பினேஷனாக இருக்கும். அதே மாதிரி பவர் ஸ்டாரு விவேக் சாரு காம்பினேஷன் பார்த்ததில்லை. ஸோ இந்த மாதிரி எல்லா காம்பினேஷனுமே புதுசாக இருக்கும். ஸோ ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்குது. நான் ஃபுல் படம் பார்த்துட்டேன். சிம்பு வந்துட்டு ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு ரீ ரெக்கார்டிங் பண்ண முடியாமல் ஸ்டாப் பண்ணி வயிற்றெல்லாம் பிடிச்சிக்கிட்டாரு சிரித்து. அவ்வளோ ஒரு நல்ல ஏன்னா சீக்வன்ஸ் காமெடி இது, அவ்வளோ அழகாக டியூன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் விவேக் சார் வந்துட்டு எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு ஒரு பயங்கர ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜியாக வேற ஒரு லெவல் ஒரு காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்குதுல. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரோபோ சங்கர் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த நானும் அவரும் பண்ணியிருக்கேன் ஒரு எபிசோடு. இப்போ கூட நீங்கள் இந்த ட்ரெயிலரில் பார்த்துருக்கலாம். ஓட ஓட முடி வெட்டுறது ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஸோ ஒரு தாதாவாக வராரு. ஸோ அந்த தாதாவே வந்துட்டு எந்த அளவுக்கு புது ட்ரெண்டில் ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக எல்லா ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க, காமெடி வந்து அதிகமாக தான் இருக்கும் அப்படிதான் நினச்சி ஜனங்க கண்டிப்பாக வருவாங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ணுமா அந்த படம் அப்படின்னா 200% பண்ணும். இல்லை இது நான் நினைக்கல, ஃப்ரெண்ட்ல அழகாக அப்படி வச்சுன்னு கேட்குறீங்களா? இது அது வந்து சர்வசுந்தரம் டைரக்டர் தான் சூஸ் பண்ணாங்க வைபவி. ஆக்சுவலாக சர்வசுந்தரம் படத்துக்கு தான் வந்தாங்க. அதுக்கு அடுத்த படம் வந்துட்டு மன்னவன் வந்தானடி, ஓடி ஓடி உழைக்கணும். இந்த ரெண்டு படம் தான் முடிச்சு நாலாவது படம். இவர் என்கிட்ட டேட் கேட்கும்போது கணேஷ் சார் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, நீ எனக்கு டேட் கொடுத்துரு, ஆனால் நீ எப்போ கேப் இருக்கோ அப்போ மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்
அப்படின்ட்டு ரொம்ப டேலண்டடாக கேட்டு வாங்கினாரு. சரி நானும் ஓகேண்ண. கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு படம் கொஞ்சம் கேப் அதிகமாச்சு. அப்போ அந்த டைமில் இவர் உள்ளே போந்து அதை முடித்தார். அப்போது இன்ஸ்டண்ட்டாக இமிடியேட்டாக ஒரு 15 days ஷெடியூல் போய் ஆகணும், ஒரு கேப் கிடச்ச உடனே. அப்போ யார் ஹீரோயினை எங்கே என்ன பண்ணலாம், ஏன்னா ஹீரோயின் காம்பினேஷன் கம்ப்ளீட்டாக இருக்குது அதில். அப்போ சர்வ சுந்தரம் முடியுது, அந்த முடிய ஸ்டேஜில் இருந்துச்சு. அப்போ அந்த படம் வைபவி இவருக்கு தெரியும், வந்து பார்த்தாரு. டேரக்டருக்கும் தெரியும் சேதுக்கும், பார்த்துட்டு நல்லா இருக்கு இவங்களே கேட்போம், ஏன்னா எப்படி இருந்தாலும் ரெண்டு படம் முடிஞ்சு மூணாவது நாலாவது படம் தான் அது வருது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஓகேன்னு ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த படமும் இந்த படமும் ஒன்றா வருது. ஸோ நான் நினைக்கலாம் அவங்க தான் சூஸ் பண்ணி பண்ணாங்க. ஆக்சுவலாக ஷூட்டிங்கில் இருந்தார் இது சொன்னதெல்லாம் கரெக்டு, ஆனால் நம்ம போய் பார்க்குறோம், பார்த்ததுமே ஒரு பொண்ணு எப்படி இருக்கும் ஒரு அளவு அதை ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ பார்த்த அப்போ கேட்டோம் சந்தோம் இவங்க எப்படி டான்ஸ்லாம் நல்ல மூமெண்ட் பியூட்டிஃபுல்லாக, ஏன்னா நம்ம பார்க்கல பட் ஆளை வச்சு தான் எடை பண்ணுறோம். அது முதல்ல உங்களுக்கு தெரியணும் இவங்ககிட்ட ஒர்க் பண்ணி இவங்களை கொண்டு வர முடியுமா. ரெண்டாவது நம்மளுக்கு அந்த 21 days டாக்கி, ஏன்னா விவேக் சார் டேட்டு, ரூபா ஒரு டேட்டு, இந்த மாதிரி எல்லா காம்பினேஷன் டேட் வேறு. ஸோ இந்த பொண்ணு வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பொண்ணு மேலே லவ்ல தான் நிறைய விஷயங்கள் செய்கிறார். பட் அந்த பொண்ணுக்கு நடிப்பு இல்லாமல் எனக்கு டான்ஸ் தேவைப்படுது, ஏன்னா ஒரு 3-4 சாங்ஸ் ரொம்ப இதுவாக இருக்கும் பண்ணும். அப்போ அவர் தான் கான்ஃபிடென்ட் கொடுத்தார் கணேஷ் மூமெண்ட்ஸ்லாம். அதே மாதிரி அதுக்கு மேலே இருந்தது அந்த பொண்ணு பண்ணது, அந்த பொண்ணு பியூட்டிஃபுல் டான்ஸர். ரெண்டாவது பாம்பே கேர்ள்னு நம்மளுக்கு கொஞ்சம் டவுட் இருக்கும், இங்கே என்ன கண்டுபிடிச்சிடலாம், அது கண்டுபிடித்து சொன்னது சந்தானம் தான். கிரெடிட் அது வந்து பிரபுதேவோட இது, அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். அதை சொல்லிட்டேன்னா அது சஸ்பென்ஸ் போயிடும், அது மூடி வச்சிடும். இல்லை காமெடியெல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன், காமெடி ஃபிலிம் பண்ண மாட்டேன்னு சொல்லலை நான். காமெடினா ஹீரோவானா ஹீரோவாக பண்ணுவோம், பட் என்டர்டெய்னர் தான் நான்லாம் வந்துட்டு. நான் ஓகே வேறு ஒரு புது கான்செப்டில் வேறு ஒன்றுலாம் இந்த சினிமாவுக்கு ஒரு ஒன்று புதுசு செய்ய போகிறேன், ஒரு புதுசு காட்ட போகிறலாம் இல்லை. என்கிட்ட ஆடியன்ஸ் விரும்பி பார்க்குறது எதிர்பார்க்குறது என்டர்டெயின்மெண்ட். ஸோ காமெடி ஃபிலிம் பண்ணுவேன். இப்போ நான் மன்னநண்பனடி செல்வராவன் சாரோட பண்ணும்பொழுது அவர்கிட்ட நான் வந்து நிறைய காமெடி கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணேன். அப்போ அவரும் சொன்னார் நல்லா தான் இருக்குது பண்ணிக்கலாம், ஏன்னா நான் மட்டும் என்னுடைய ஜானர்லேயே போக நல்லா இருக்காது, நீங்களும் மிக்ஸ் ஆனால் தான் கரெக்டாக இருக்கும் புதுசாக இருக்கும் அப்படின்னாரு. ஸோ அந்த படத்துலேயே நான் கொஞ்சம் காமெடி ட்ரை பண்ணியிருக்கோம், இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கு இந்த ஜானர் தான் பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக ஜாலியாக இருக்கணும் படம், ஜாலியாக பண்ணணும் அப்படின்றதா. ஃபைட் நிறைய இருக்குது மேடம், அதனால தான் கொஞ்சம் இந்த ஃபைட் சீக்வன்ஸ் பார்த்தீங்களா, அருவாவை காமிச்சாலே யூபை இருந்தான்றாங்க, அதனால் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் விடிவி வேறு கொஞ்சம் இதெல்லாம் 2 pieces வராரு 2-3 சீனில், அதனால் அது கூட கொடுத்துருக்கக்கூடாது, காம்ப்ளீட்டாக எடுத்துருக்கணும். மெசேஜ்னு ஒன்றும் கிடையாது, என்டர்டெய்னர் தான், கம்ப்ளீட்லி என்டர்டெய்னர். மெசேஜெலாம் இல்லை, இது திருக்குறளில் சொல்லாத மெசேஜா நம்ம சொல்லிட்டு போகிறோம், இல்லை பகவத்கீதையில் சொல்லாத மெசேஜா. குழந்தை மாதிரி அட முடியும், மைக்கை கொடுக்க மாட்டாங்க எனக்கு. சொல்லுங்கண்ணா, அன்னைக்கு நடந்த விழா நிகழ்வில் எனக்கு வந்து தோணது என்னன்னா, உங்களுடைய பேச்சையும் கவனிச்சேன், அப்புறம் வெளியில் நிறைய பேர் கொடியோடு தெரிஞ்சாங்க, உங்களுக்கு ஒரு பக்கபலம் இருக்கிறதுங்கிறதையும் நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரிங்கண்ணா, நான் அடுத்த கேள்வி என்ன கேட்பேன், அரசியலுக்கு சக்கப்போடு போடுறாச்சான்னா அடுத்த கட்டம் சக்கப்போடு போடுறது அரசியல் இல்லையா? நான் உங்களை ஒரு நாள் டிலேவா மீட் பண்ணிட்டேன், முந்தா நேத்து மட்டும் ஐடியா கொடுத்தா நேத்து தாக்கல் பண்ணிருப்பேன், நேத்தோட முடிஞ்சிருச்சு டேட். அப்போ நிச்சயமா இல்லையா? இப்போ அந்த கட்சியில வேட்பாளர் இல்ல, நீங்க கேட்ட கூட குடுத்துருவாங்க. ஓகே, ஆனா முடிஞ்சிருச்சு, தாக்கல் பண்ண முடியாதே. அப்ப அடுத்து ஒரு நாள் நீங்க, நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன், பீஷ்மர் மாதிரி முந்தா நேத்து பாத்திருந்தா இருந்தாலும் அம்பேத்கர் கிளம்பி இருப்பேன். இல்ல, இந்த பதில அரசியலுக்கு வருவேன்னு போட்டுக்கிறதா போட வேண்டாமா? என்ன சொன்னா நீங்க
அதான் நீங்க என்னன்னு சொன்னா நீங்க போடுவீங்க பதிவு பண்ணுங்க சொல்லுங்க, அதை நான் சொல்றேன். இல்ல இல்ல உங்களுக்கே தெரியும் என்ன, எங்களோட எனக்கு தலைப்பு எப்படி வரும், அரசியலில் ஈடுபடுவேன், சந்தானம் பேட்டினா போடுவாங்க. இல்ல இல்ல இப்பத்துக்கு எதுவும் ஐடியா இல்ல. இப்போ வந்துட்டு என்னுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாவே ஒரு காமெடில இருந்து ஹீரோவா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கும், அதை நோக்கி போற அந்த ஹீரோவா போய் ஸ்ட்ராங்காக இடத்துல லேண்ட் ஆகணும், அதை ரசிகர்கள் ஃபுல்ஃபில் பண்ணோம், அதுக்கப்புறம் பார்ப்போம். நிச்சயமா உங்களுடைய கேள்விக்கு ஒரு நல்ல முடிவு ஃபியூச்சர்ல சொல்லுவேன். இது ரஜினி போல் மாதிரியே இருக்கு. அதை எழுதிங்கப்பா அப்படியே. சார் கவிஞர் வாலி சார் வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்லியிருக்காரு. ஆ அதில் இந்த அரசியல் சம்மந்தமாக கேட்டதால் சொல்கிறேன். ஆ அந்த கதையில் நடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? வாலி சார் சொன்ன கதைங்களா? ஆமாம், நம்ம ரெண்டு பேருக்கு தான் தெரியும் நினைக்கிறேன். அப்படிங்களா? எனக்கு நாங்கள் எப்போ எந்த டைமில் நம்ம கேட்டிருக்கோம்? எம்ஜிஆர் தொப்பி. ஓ ஓகே, எஸ் எஸ் எஸ், ஆமாம் ஆமாம் ஆமாம், கரெக்ட். இப்போது ஐடியா இல்லை, இப்போ நீங்கள் சொன்னதான் ஞாபகம் வருது. கண்டிப்பாக யோசிப்போம், ஏன்னா இப்போ இது ஒரு 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 ஜானர் ஒன்று போயிட்டுருக்குது, கண்டிப்பாக பண்ணுவோம். ஆமாம் ஆமாங்க, அது ஓப்பனிங் சாங்கு வந்து ராசுந்தர மாஸ்டர் வச்சு எடுத்தோம். இந்த சாங் தான் கலக்கு மச்சான் தவுனத்தில் காலம் வரும் காலத்தில் கலங்க நாம கோவையில் களத்தில் இறங்க கால போலன்னு எல்லாமே வந்து மாசான எலமெண்ட்டு. அந்த அந்த லிரிக் எல்லாமே மோதி நாக்கா சங்குடா காமெடியில் கிங்குடா அப்படி எல்லாமே. அப்போ ராசு அப்போ யார் மாஸ்டர் அப்படின்றது ரொம்ப கன்ஃபியூஷன் இருந்துச்சு, யார்கிட்ட கொடுக்கலான்னு. அப்போ ப்ரோ தான் சொன்னார் இது ராஜு செம்மையாக இருக்கும் அப்படின்னாரு. ராஜு மாஸ்டர் கூப்பிட்டு வந்தார், பேசணும். அப்போ மாஸ்டர் கேட்டார் ரொம்ப ஒரு மாதிரி மாசாக இருக்குது, பட் என்னென்னா ஒரு மாஸ் விஷயம்னாலும் கொஞ்சம் பழசாக ஆகிடும், நம்ம பழையபடி பண்ணாலும் இது புது ட்ரெண்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்ற டிஸ்கஷன் போச்சு. போகும்பொழுது நீங்கள் கேஷுவலாக பண்ணுங்க, அந்த கேமரா முன்னாடி பார்த்து பயங்கர ஃபோர்ஸாக பாடுறது அப்படின்றது இப்படின்றது இதெல்லாம் வேண்டாம், சும்மா கேஷுவலாக அப்படியே சாதாரணமாக வாழலாம், சாதாரணமாக பாடுங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க வந்து பில்டப் பண்ணிட்டோம், அது வந்து ஒரு புது ட்ரெண்டாக இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு பாலிவுட்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் சொன்னார். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ரெஃபரன்ஸ், அவர் காமிச்ச விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ யார் சொல்லலாம், இதை கூட நடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லலாமான்னு, அதுவும் பழசு அப்படின்னாங்க. அப்படின்னா ஒரு அஞ்சு மாஸ்டர் சொல்ல வைக்கலாம் அப்படின்னாரு. மாஸ்டர்ஸ் எப்படி வந்து பண்ணுவாங்க இது அப்படின்னும் போது, இல்லை நான் கூப்பிட்றேன்ட்டு ஏன்னா அவரோட அஸ்டன்ஸ் அப்படின்றதுனால தினேஷ் மாஸ்டர், நோபல் மாஸ்டர், ஜானி மாஸ்டர், பூபதி மாஸ்டர், ஸ்ரீதர் மாஸ்டர். ஸோ அஞ்சு மாஸ்டர் கூப்பிட்டாங்க. அஞ்சு மாஸ்டருமே வந்து அது கொஞ்சம் கூட என்ன சொல்கிறது, அதான் நான் ஒரு ஒரு விஷயம் சினிமாவில் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். அந்த மாஸ்டர்ஸ்க்கு தன்னுடைய சிஷியங்கள் கொடுக்குற மரியாதை இருக்குது தெரியுங்களா, அது வந்து அன்பிலீவபிள் அது. ஏன்னா இன்றைக்கி அவங்களாம் ஒரு பெரிய மாஸ்டர்ஸ் அஞ்சு மாஸ்டர்ஸுமே. ஆனால் ராஜசுந்தர மாஸ்டர் வந்து அவங்க சொன்னாங்க மாஸ்டர் ஓகே மாஸ்டர் ஓகே மாஸ்டர் சொல்லி பண்ணதெல்லாம் நான் சினிமாவை பார்த்து பிரமிச்சு போனேன். இவ்வளோ மரியாதையாக இவ்வளோ ஒரு ரெஸ்பெக்டோடையும் இருக்காங்களே எல்லாருமே. ஏன்னா இன்றைக்கி என்ன சொல்கிறது, நம்ம எல்லாத்தையுமே மறந்துடும் நம்ம வளர்ந்து வந்தா. ஆனால் அந்த மாஸ்டர்ஸ் அப்படின்னும் பொழுது அவரோட சிஷியங்க அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அஞ்சு பேருமே ஈக்குவலாக பண்ணாங்க, ஒரு ஒரு நல்ல ஒரு என்னை பூஸ்ட் பண்ணி பண்ணாங்க. அந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அந்த அஞ்சு மாஸ்டருக்குமே மறுபடியும் ஒரு தடவை என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அது ராஜசுந்தர மாஸ்டர் அப்படின்ற ஒருத்தனால் மட்டும்தான் நடந்தது. எஸ்டி ராஜ சிம்பு வந்து மியூசிக் டைரக்டராக போட்டிருக்கீங்க, ஏற்கனவே ஒருத்தர் போடுறாச்சுன்னு அது பிரச்சனை இல்லை. உங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட், மியூசிக்னு ஒரு பட்ஜெட் ஒதுக்கிப்பீங்க இல்லையா? அந்த பட் இப்போ அவர் என்ன சொன்னார், நாங்கள் லைவாக நிறைய செலவு பண்ணிட்டோன்னு சொன்னார். இது பட்ஜெட்டுக்குள்ளே இருந்ததா அதிகமாக செலவு பண்ணார? நான் சொன்னது லைவ் நிறைய எடுத்திருக்கோங்க, தவிர்த்து செலவு பற்றியே இங்கே பேசலை. நல்லா வந்திருக்கு லைவ். யூஸ்வலாக வந்து இந்த இதை வச்சே போட்டுருவாங்க, நம்ம அப்படி பண்ணாமல் எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்னா சவுண்டிங் நல்லா இருக்குன்றதுக்காக நல்லா எடுத்துருக்கோன்னு. செலவு பற்றி கவலை, நம்மளுக்கே ஒரு குவாலிட்டி வேணும்னா அப்படி தானே. எதிர இருக்க டீ கடையில் போய் டீ குடித்தா 2 ரூபாய், அதே கட் பண்ணி கிரீன் பார்க்கில் குடித்தோன்னா 150 ரூபாய். எது தேவைன்றது நம்மளுக்கு அப்பத்துக்கு பொறுத்து இருக்கு. சரி எதிரியே டீ குடிச்சிடலன்னா அங்கே குடிச்சிடலாம், அவ்வளோதான். அங்கே போனால் அந்த டீ கிடைக்கும், சுகர் தனியாக கொடுப்போம், இந்த சுகர் இல்லாமல் குடிச்சிக்கலாம், இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கும். ஸோ எது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை, நம்ம எப்பயுமே யாரோட காம்பினேஷன் இருந்தால் கூட அங்கே எனக்குன்னு ஒரு தனி பாடி லாங்குவேஜ் இருக்கு, அதை வச்சு நான் அப்படியே ரன் பண்ணிட்டாலே போதும். இல்லை இல்லை அவரோட ஒர்க் பண்றேன்னு சொல்லும் போதே பயங்கர ஹாப்பி. ஏன்னா அவர் ஆன் கேமராவில் எவ்வளவு ஃபன்னா எல்லாரையும் வந்து என்ஜாய் பண்றாரோ அதே தான் ஆஃப் கேமரா. எப்பயுமே தன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாத்தையுமே ஒரு ஜாலியாக வச்சுக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அவரோட அண்ணனோட ஒர்க் பண்ணதும் சரி, விவேக் சார் காம்பினேஷன் ஒர்க் பண்ணது பயங்கர ஹாப்பி.
உண்மையிலே ஆடியன்ஸுக்கு ஒரு புதுசாக இருக்கும். ஆமாம் இல்லை ஓவராலாக வாங்க நீங்களா ஆ உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இல்லை சிவாவோட பண்ணும்போது அது தனி பாடி லாங்குவேஜ், சந்தானமனோட பண்ணும்போது அது தனி பாடி லாங்குவேஜ். அவர்கிட்ட வேற மாதிரி ஒரு ஹியூமர், இவர்கிட்ட வேற மாதிரி ஹியூமர், ரெண்டுமே ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது. ஐம் வெரி ஹாப்பி. ஒன்னும் இது ஆடியோ ரிலீஸ் பண்றதா ரீசன், வேற ஒன்றும் ரீசன் இல்லை. இல்லை சிம்புன்னும் போது தனுஷ் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான். ஏன்னா ஆர்யா ஜீவா எல்லாரும் நான் வந்திருக்காங்க, ஆர்யா போட்டு ட்ரெய்லரில் அனுப்பிச்சு வந்தாங்க. ஸோ சிம்புடைய ஃபஸ்ட் டைம் ஆல்பம் ரிலீஸு, அது கொஞ்சம் யார் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் சிம்பு வந்துட்டு தனுஷ் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் அவர் நாங்கள் இன்வைட் பண்ணோம், அவரும் ஒத்துக்கிட்டாரு, ரொம்ப ஹாப்பி. அதனால தான் அதை தவிர வேறு ஒன்றும் ரீசன் இல்லைங்க. இல்லை ஒரு டேக்கில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அது அடுத்து ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவைஸ் ஆகி அது இன்னும் பத்து டேலாக தான் வரும். அதனால் ஒரு டேக்கில் அது போயிருச்சு, அது வந்து நம்ம உடனே திரும்ப எடுக்க போகிறோம். இல்லை இந்த இடத்துல அண்ணன் சொல்லுவதில்ல, இந்த இடத்துல இந்த டைமில் நீ இப்படி பாரு, நீ டயலாக் வேணும், இது எக்ஸ்பிரஷன் அந்த மாதிரி நிறைய இருக்குது. டயலாக்கே இல்லாமல் இந்த ஒரு லுக்கு மட்டும் கூட போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஸ்பான்டனிஸாக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த டேக் போகும்போது ரொம்ப ஹாப்பி தான், காமெடியை பொறுத்தளவில். நல்ல கலகலப்பாக இருக்கும். ஏன்னா மார்னிங் ஆரம்பிச்சோன்னா கண்டினியூஸாக நாங்கள் டாக்கியை ஒரே ஷெட்யூலில் முடித்தோம். 21 days ஒரு வீடில் இது பண்ணோம். ஸோ மார்னிங் எல்லாம் அசம்பிள் ஆகும். அசம்பிள் ஆனது விவேக் சார் வந்தால் அது ஒரு கலாட்டாக இருக்கும், ரோபோ வந்தது ரோபோ ஒரு கலாட்டாக இருக்கும், அது மாதிரி மயில்சாமி வந்தால். ஸோ சந்தானம் வந்த உடனே எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம், ஜாலியாக இருந்தது. டைம் போனதே தெரியல. பட் அந்த மாதிரி டீம் வேறு கரெக்டாக இவங்கவுங்களுக்கு கேப் வச்சு பண்ணிவிட்டு அவங்கவுங்கள ரெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. குயிக்காக போச்சு, போனதே தெரியல. ஆக்சுவலி மொத்தம் ஒரு டாக்கி பொறுத்த வரைக்கும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 60-65 days. ஏன்னா கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்தது இந்த படத்தில், ஃபைட்டு கனல் கண்ணன். ஸோ டெய்லி ஒரு மூணு பெரிய ஃபைட், அதனால தான் யூஏ கிடச்சிது. ஆக்சுவலாக ஸ்பென்சரில் அந்த மாதிரி, பாண்டிச்சேரியில் ஒரு ஃபைட்டு, அப்புறம் ஹைதராபாடில் ஒரு ஃபைட், இந்தமாரி பெரிய ஃபைட்லாம் இருந்ததுனால டைம் அதிகமாகச்சு. யூஸ்வலாக ஒரு 3 days பிளான் பண்ணால் 5 days ஆகும். க்ரெயின், மூணு கேமரா, அது இதுன்ட்டு. ரெண்டாவது இந்த படத்தில் என்ன ப்ராப்ளம், ஓப்பனிங்கே எடுத்து 21 days முடியும் போது பணம் இல்லைன்ட்டாங்க. அது வரைக்கும் டெய்லி பேட்டா கொடுத்துருதான் நம்ம யூஸ்வல் இது முதல்ல பேசி தான் பண்ணோம். ஸோ டெய்லி கொடுத்துட்டு இருந்தோம். அந்த பெரிய சம்பளம்லாம் கொடுக்கலாம்னு நினைக்கும்போது ஷெட்யூல் முடிக்கும்போது பணம் இல்லைன்னு தான் டொமேன் ஆகிடுச்சு. ஐயோ என்னடா இதுன்ட்டு, ஏன்னா வேல்யூவே இல்லைன்ட்டாங்களே பணம். ஸோ அது ஒரு ஸ்ட்ரகிள். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில் ஸ்ட்ரைக்கு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் ஃபேஸ் பண்ணோம். பட் அதெல்லாம் மீறி படம் முடிஞ்சு இன்னைக்கு ரெடி ஆகிடுச்சு. சந்தானம் சார், உங்களுக்கு தான் ஒரு கேள்வி. சார், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரசிகர்களை பார்த்தீங்கன்னா திரைத்துறையில் இருக்கிற நடிகர்களோ இல்லை திரைத்துறையை சார்ந்தவங்க என்னென்ன செய்கிறாங்களோ அதை பற்றி தான் ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் சமீபத்தில் ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் ஒரு விடுதியில் வந்து நடிகர் கருணாஸ் வந்து அவங்களோட ஆளுங்கள்லாம் சேர்ந்து பலர் அடித்தா ஒருத்தர் அடித்தாங்க. அது இல்லாமல் அதுக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாச்சு, உங்களுக்கும் ஒரு ஃபினான்ஷியல்க்கு யாருக்கும் ஒரு பிரச்சனையாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கந்து வட்டினால் இப்போ அது ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிட்டுருக்கு. திரைத்துறை மேலே நடிகர்களும் சரி ப்ரொடியூசர்ஸ் மேலேயும் வந்து சில இடத்துல வந்து குறை வருது மக்கள் மத்தியில். அதை பற்றி உங்களோட கருத்து என்ன, அதை சொல்லுங்கள் சார். ஏன் ஸ்டூடெண்ட் வந்து பேசுகிறார் அவர், பிரசாத்தில் ப்ரெஸ் மீட் வச்சுட்டு ஏன் விட்டு வந்துட்டீங்க அவரை? இல்லை இந்த மாதிரி கருத்து பத்திரிகையில் நிறைய விஷயம் வந்துட்டு இருக்குண்ணே. இப்போ நீங்கள் சொல்கிற லாஸ்ட் 2 months 2 weeks இல்லை, இது ரொம்ப வருஷமாக சினிமாக்காரங்களுக்கு சினிமா விஷயத்தை பற்றி நிறைய நியூஸ் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டுருக்கு. சராசரி மனுஷனுக்கு வரக்கூடிய பிரச்சனை மாதிரி சினிமாக்காரன் ஒரு சராசரியான மனுஷன்தான். அவருடைய தொழில் நடிக்கிறது, நான் நடிக்கிறேன் அவ்வளோதான், அதனால் வெளியே போனால் பறந்து போக போகிறது இல்லை வீட்டுக்கு, உங்களை மாதிரி கார்லேயோ பைக்கில் தான் போக போகிறேன்.
இப்போ நானும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் மாதிரி இருக்கு. சினிமா துறையில் இருக்கிறவங்களும் அவங்களுடைய பொழுதுபோக்கு அவங்க வெளியே போகிறது சாப்பிட்றதுன்னு இருக்கு. ஸோ இது வந்து சினிமாக்காரங்கனால அவங்க ஒரு தனி ஒரு ஒரு ஜானர் அவங்க அவதார் மாதிரி வேறு கிரகத்தில் வாழ்கிறாங்க தாவியெல்லாம் போயிட்டுருப்பாங்க அப்படி கிடையாது. சராசரி மனுஷனுக்கு இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் வந்துட்டு இந்த அடி தடி குத்து வெட்டு கொலை இப்படி வந்துச்சுன்னா சினிமாக்காரங்க வரும்போது இன்னும் கொஞ்சம் பெருசாக பூஸ்ட் ஆகி வருது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க, அது ஒரு நியூஸ் பெருசாகும் அப்படின்றதுனால தான். இது வந்துட்டு இதை யார் மேலேயுமே தப்போ தவறோ எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் ரெண்டு சைடுலையுமே ஒரு நியாயம் இருக்குது. அதனால் இதில் நான் தலையிட ஒன்றுமே இல்லை. உடனே என்ன சொல்லுவேன், என்னுடைய பிரச்சனையும் ஒன்று வந்துச்சு, அதே அவ்வளோ பெருசாக பூம் ஆச்சுன்னா ஒரு சினிமாக்காரன் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இதே சந்தான நார்மலான ஒரு மனுஷன்னா அது ஒரு நியூஸாக கூட வந்திருக்காது. ஸோ இதுதான் தவிர, இதை தவிர இதை பற்றி பேசுறதுக்கோ இல்லை கருத்து சொல்றதுக்கோ எனக்கு தெரிஞ்சு வேற ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். சார், நீங்கள் தயாரிப்பாளராகவும் இருந்திருக்கீங்க, காமெடினா இருந்து ஹீரோவாக வந்திருக்கீங்க. இப்போ கந்துவட்டி பிரச்சனை இல்லை, பட்டிக்கு பணம் இல்லாட்டினா சினிமாவே அழிஞ்சு போயிருந்து சொல்லிட்டு திரைப்படத்துறையிலேருந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் தயாரிப்பாளராக இருந்து காமெடினா இருந்து ஹீரோ மாதிரி இருக்கீங்க. ஹீரோக்கள் வாங்குற சம்பளம் தான் ஒரு பிரச்சனைன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. சினிமா வட்டி தொழில் இல்லாட்டினா சினிமா அழிஞ்சிருமா? நீங்கள் ஹீரோ வாங்கினப்புறம் நிறைய சம்பளம் வாங்குறதுனால பிரச்சனை வருதா? இல்லை, அதாவது வந்துட்டு இப்போ இவர் ப்ரொடியூசரு, இவர் இப்போ படம் வந்து கடை வாங்கி தான் பண்ணியிருக்காரு, சம்பாரத்தை வச்சு பண்ணியிருக்காரு. இது எல்லாமே வந்து கற்பனையாகவும் ஒரு ட்ரீமாகவும்லாம் நடக்கலை. இவர் உட்காந்து சந்தானத்தை வச்சு இவ்வளோ சம்பளம் சந்தானம் கேட்குறான், அவனுக்கு இவ்வளோ கொடுக்கலாம், இவ்வளோ விவேக் சார் கேட்குறாரு, இவ்வளோ சிம்பு கேட்குறாரு, இதெல்லாம் போடுறோம், இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு நாலு ப்ரொடக்ஷன் மேனேஜர், அக்கௌண்டன்ட்டு, ஆடிட்டர் எல்லாத்தையும் உட்காந்து பேசி அதுக்கப்புறமா போய் ஒரு ஃபினான்ஷியரை பார்த்து அதுக்கு வட்டிக்கு கேட்டு இந்த மாதம் பூஜை இந்த மாதம் ரிலீஸு அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டு எல்லாம் பண்ணி தான் பண்ணுறாங்க. இதில் எங்கெந்த தவறு நடக்கும்? தவறு நடக்குதுன்னா அது அது எப்படி நடக்கும் அது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். நான் ஒரு விஷயத்தை வந்துட்டு பிளான் பண்ணி ஷெடியூல் போட்டு இதெல்லாம் பண்ணுறேன்னா நான் போய் ஃபினான்ஸ் கேட்டு வாங்குறேன்னா அவங்க கேட்ட கடன் நான் திருப்பி கொடுத்து தான் ஆகணும். அப்படி கொடுக்க முடியல, நான் கடன் வாங்க போகக்கூடாது. அப்புறம் நான் ஏன் போய் கடன் வாங்கணும்? என்னை வீடு தேடி வந்து அவங்க கொடுத்துட்டு வச்சுக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வட்டி போடுறது இல்லையே. போகும்போதே வட்டி பிடிச்சிட்டுதான் கொடுக்குறாங்க. மூணு மாதம் கழிச்சு கொடுக்கும்போது இவங்க நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றது. ஸோ அதனால் சினிமா வந்துட்டு அழிஞ்சிட்டு போகுது, சினிமா வந்து சினிமா வீரம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. கரெக்டான முறையில் உழைக்கணும், கரெக்டாக வாங்கி கரெக்டாக உழைக்கணும், கரெக்டாக வேலை செய்யணும். இவர் பத்து நாள் வந்துட்டு இந்த மாதிரி ஷெடியூல் போட்டார்னா பத்து நாள் அந்த பட்ஜெட்டில் முடிச்சார்னா இவர் லாபத்தில் போவார். பத்து நாள் ஷெடியூல் போட்டு பத்து நாள் சொதப்பிக்கிச்சுன்னா இவர் நஷ்டத்தில் போவார். சொதப்பல் இயற்கையினாலும் ஆகலாம், அது விதி, அது யாராலும் மாற்ற முடியாது. அது போய் நம்ம சொல்லலாம், அது ஆப்போசிட் பார்ட்டியும் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் இயற்கையினாலும் ஆகாத விதியை வச்சுக்கிட்டு நம்ம சும்மா செயற்கையாக ஒன்று பண்ணிட்டு போய் இது சொல்கிறோன்னா அது எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா நானும் படம் வாங்கியிருக்கேன், நானும் பணம் வாங்கியிருக்கேன், நானும் படம் பண்ணியிருக்கேன், நானும் எல்லார்ட்டையும் ஹானர் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். இன்னும் இவரும் கடனில் தான் இருக்காரு. படம் ரிலீஸ் ஆனால் தான் கடனெலாம் அடைக்க முடியும். இவர் டே நைட்டு எவ்வளோ வட்டி கட்டுறாரு, எவ்வளோ விஷயம் இருக்குன்றது இவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனால் நான் என் சம்பளத்தை வந்து விட்டு கொடுத்துட்டு இல்லை சார் என்னால் முடியாது நீங்கள் கட்டிங்கெல்லாம் சொல்ல முடியாது. என் சம்பளத்தை நான் வாங்கி தான் போனால் நடிச்சிருக்கேன், நான் உழைச்சிருக்கேன், ஃபைட் பண்ணியிருக்கேன், கம்பியில் தொங்கிருக்கிறேன், டே நைட்டுன்னு ஓடிருக்கேன், டான்ஸ் ஆடிருக்கேன். நான் இவர் சும்மா பண்ணோம், நான் காசு வாங்கி தான் பண்ணுவேன். இங்கே பேச்சு ஒன்றுக்கும் எனக்கும் இல்லை. அவர் கேட்டது கந்து வட்டி, நீ ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்றோம் ஒரு பைசா. இல்லை இல்லை மக்களே, இதை என்னை காப்பாற்றுங்க. அதாவது அண்ணன் கேட்டது பதில் சொல்லிடுறேன், அதுக்கு தான் போடுங்க. ஆனால் நீங்கள் கேட்டது கரெக்டான விஷயம். போ, நான் போய் ரோபோ கிட்ட கடன் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரியும் ரோபோவோட டேர்ம்ஸ் அண்ட் எப்படி பண்ணுவார் எல்லாமே எனக்கு தெரியணும். ரெண்டாவது, ரோபோ எனக்கு கொடுக்குறாருன்னா அதை எப்படி கலெக்ட் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் நடந்துட்டுருக்கு, இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ நான் போய் கேட்டேன்னா அவருக்கு தெரியும் இந்த ஆள் என்ன ஸ்ட்ரகிள் பண்ணாலும் படத்தை கொண்டாந்து வெளியே போடுவான், அதனால் நம்ம பணம் சேவு அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தருவார். சும்மா தூக்கி தரமில்லை. ஏன்னா இந்த இதில் வந்துட்டு வெறும் வெத்து பேப்பர் இந்த மாதிரி விஷயங்களில் தான் பணம் பரிமாற்றமே ஆகுது. ஆனால் இவர் சொன்ன மாதிரி நீ அந்த பத்து நாளில் சொதப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது இயற்கையால் கூட நடக்கலாம். நான் சொல்ல பத்து நாள் படம் முடிஞ்சிடுச்சு, இந்த டாக்கி பதினோராவது நாள் பேமெண்ட் கொடுக்கலான்னு போனாக்க கவர்மெண்ட் சொல்லுது பணம் இல்லைன்னு. பணமே இல்லைன்னா நான் எப்படி கொடுக்க முடியும்? ஆனாலும் நான் மேனேஜ் பண்ணி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. ஏன்னா அவங்க வேலை செஞ்சுட்டாங்க என்னை நம்பி. பதினோராவது நாள் கேட்பான் க்ரெயின் தூக்கிட்டு வந்தவன் அந்த பத்து பேர் கேட்பான் அவனுக்கு. நான் இல்லைப்பா பணம்னு சொல்ல முடியாது. நான் கொண்டு போய் எங்கேயாவது எதையாவது வச்சு தான் அவனை கொண்டு வந்து நான் அவன் பேட்டாவை கொடுக்கணும். பேட்டானா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. பத்து நாளைக்கு 2.5 லட்சம் ரூபாய் வரும் ஒருத்தனுக்கு. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அத்தனை ஆர்டிஸ்டோட அசிஸ்டன்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் 3 அசிஸ்டன்ஸு, ஒவ்வொரு அசிஸ்டன்ட் 10 நாள் பொறுத்து பார்த்தீங்கன்னாக்கா
அது 3 லட்சம் ரூபாய்ட்டு 30 லட்சம் ரூபாய் நிற்கும் மாசமா வந்து. இல்லைங்க, இதெல்லாம் வந்து பிராக்டிகாலிட்டி. இது நம்மளுக்கு தெரியுதோ இல்லையோ, ஜனங்களுக்கு சுத்தமா தெரியாது. நம்மளுக்கே இப்ப நான் சொன்னாதான் உங்களுக்கே தெரியும். நான் அனுபவிச்சது, அவர் என்ன அனுபவிக்கிறார் அவர் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். ஆஸ் ஆர்டிஸ்டா, ஸோ அவருக்கு நான் பேசினதை நான் கமிட் பண்ணது கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ப்ரொடியூசர் கிட்டமே இது ஃபைனான்சர் கிட்ட இல்லையா, உங்களை பார்த்தாலே ஃபைனான்சர் முக்கில் தங்கமான மனிதருங்க. கொஞ்ச நேரம் சொல்லும் போது கடன் வாங்கிதான் எல்லாருமே படம் பண்றோம். வாங்கின கடனை கரெக்டா ஷெட்யூல் படி படத்தை முடிச்சா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. சரியா இருக்கு, நாங்க அப்படிதான் போயிட்டு இருக்கோம். அதே நேரத்துல ஒரு விஷயத்த சொன்னீங்க, உழைக்கணும்னு சொன்னீங்க. அது இப்ப குற்றச்சாட்டு எழுப்புற எல்லாருமே உழைக்காததுனால இந்த பிரச்சனை சிக்கினாங்களா? உழைக்காததுனால கிடையாது, கரெக்டான ஷெட்யூல் போட்டு கரெக்டா போயிட்டு கரெக்டா வேலை செஞ்சா எதுவுமே தப்பு நடக்காது. ஏதோ அதுல மிஸ்டேக் நடந்தா மாட்டிப்போம். இப்ப நான் சொன்ன மாதிரி இயற்கை சேதம் பொழுது அதுக்கு வந்துட்டு எல்லாருமே இப்ப சொன்ன மாதிரி அன்னைக்கு நோட்டு மாத்த முடியல. ஒருத்தர்கிட்ட போய் கேட்கிறாருன்னா அப்போ அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இல்லை கம்மி இன்ட்ரெஸ்ட்டுக்கு இல்லை சார் எனக்கு சுச்சுவேஷன் புரியுதுன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இவர் போய் ஷெட்யூலை போட்டு சொதப்பி வேற எதுவும் நடக்காமல் போயிட்டு திருப்பி போய் காசு கேட்டாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் எல்லாமே ப்ராப்பராக ஷெட்யூல் போட்டு ப்ராப்பராக நடத்தி ப்ராப்பராக ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக முடிக்கலாம். இப்போ ஒரு சீன் இருக்குது, ஒரு நாளைக்கு ரோபோ சங்கருக்கு நானே விவேக் சார்லாம் இருக்காங்க. சில ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து டே என்ன சொல்கிறது டே பேசிஸில் இருக்கும் சேலரி, சில பேர் மொத்தமாக வாங்குவாங்க. டே பேசஸில் இருக்க வந்துட்டு ஆர்டிஸ்ட் வந்துட்டு அன்றைக்கி ஒரு நாள் வந்தாங்கன்னா அவரோட போஷனை முடிச்சாகணும். அன்றைக்கி ஒரு நாள் அவங்க முடிக்காமல் இன்னொரு நாள் போச்சுன்னா ரெண்டு நாள் சம்பளமாக ஆகும். அப்போ தான் நான் சொல்கிறேன் உழைக்கணும், ஃபாஸ்ட்டாக நடித்து அன்றைக்கி என்ன பண்ணுறதோ பண்ணி முடிக்கணும். அது டைரக்டரு, ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன்ஸு, கேமராமேனு, என்ன சொல்கிற மைக்கு வைக்கிறவங்களிருந்து ட்ராக் அண்ட் ட்ராலி தள்ளுறவங்களிருந்து எல்லாருமே உழைக்கணும். இல்லைனா ஒரு மனுஷனோட சேலரி ரெண்டாவது நாளாக போகும்பொழுது அது இன்னும் ஒரு லட்சங்களில் போய் நிற்கும். அதனால உழைக்கணும் சொல்றேன். நீங்க சொல்றது கரெக்ட் சார். சில நடிகர்னால சில தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்பட்டு தெருவில் நிக்கிற அளவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி கூட சமீபத்தில் சொன்னாரு ஒரு ப்ரொடியூசர். அந்த மாதிரி நடிகர்களை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க சார்? இல்ல அது அது எப்படிங்க நாங்க சொல்ல முடியாது. நாங்க என்ன பிதா மகனா சினிமா உலகத்துக்கு? எல்லாமே கரெக்டா நடக்கணும்ட்டு உங்க நண்பரே ஒரு நடிகர், அவர்னால ஒரு ப்ரொடியூசரே பாதிக்கப்பட்டாரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? நீங்க சொன்னதுனால கேக்குறேன். இல்ல இப்ப அவருடைய கருத்தை அவர் தெரிவிச்சிருக்காரு, நாளைக்கு சிம்பு ஆடியோ ரிலீஸ் அவருடைய கருத்தை தெரிவிப்பாரு. நீங்க ரெண்டு சைடுமே பாத்துட்டுதான் அது என்னன்றது முடிவு பண்ணணும். ஏன்னா இப்ப நான் அதை பத்தி எதுவுமே பேச முடியாது. ஒரு சைட்ல இருந்து ஒண்ணு சொல்லியிருக்காங்க, அதுக்கு ஆப்போசிட் நாளைக்கு சிம்பு ஆடியோ ரிலீஸ்ல பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. சோ பேசும்போது நீங்க அதுக்கப்புறமா என்னன்றது முடிவெடுங்க. ஏங்க ஞாபகப்படுத்துறீங்க? இல்லை இது வந்து சம்பளம் ஒருத்தருக்கு என்ன வயசு, இது வந்து பொதுவாக பேச முடியாத விஷயங்கள். இது ரொம்ப பர்சனலைஸ்ட் விஷயம். அதே மாதிரி இன்னைக்கு சினிமா எடுக்கிறது எப்படின்னா, பெரிய பெரிய பணம் இருக்கிற ப்ரொடியூசர்ஸ்லாம் யாருமே படம் எடுக்க வர்றதில்லை. ஏன்னா அவங்களால வந்து அந்த பணத்தையும் கொடுத்துட்டு இந்த ஆர்டிஸ்ட்டுங்க கூடலாம் ரிலேஷன்ஷிப் வச்சு அந்த லெவலில் அவங்களால போக முடியும். இன்றைக்கெலாம் ஒரு பர்சனல் டச் இல்லாமல் இன்றைக்கெலாம் ஒரு நல்ல படம் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். நீங்கள் என்ன தான் பணம் கொடுத்து நம்ம டெய்லர் மேட் மாதிரி வாங்கினா கூட நம்ம சைஸுக்கு நம்ம அதை ஃபிட் பண்ணுறதுன்றும்போது, ஸோ அதுக்குண்டான சில நெளிவு வளைவுகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணினால்தான் இப்போ ஒரு ப்ரொடியூசர்னா அவனுக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் தெரியணுங்க. டைரக்டரை விட அவன் இன்டெலிஜெண்ட்டாக இருக்கணுங்க. ஒரு ஆர்டிஸ்ட் கூட அவர் நல்லா கோஆர்டினேட் பண்ணுங்க. அவருக்காக வரணும். ஐயோ அந்த ப்ரொடியூசர் அடிபட்டுறோம், ஓடி போகணும், 7 மணிக்கெலாம் அப்படின்னு உள் உணர்வு வாங்கி வரணும். ஸோ இவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குங்க இன்னைக்கு சினிமா. ஏன்னா எப்படி டெக்னிக்கலி நம்ம ரொம்ப சவுண்ட் ஆகிட்டோமோ அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பயங்கரமாக இருக்குது. என்ன ஒன்று நம்மளுக்கு பேஷனே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது தான். நடிச்சுட்டே போனால் ரொம்ப ஜாலியான வேலை, ஆனால் அதுக்கு மேலே ஒன்று ப்ரொடக்ஷன் பண்ணுன்றது நம்ம மனசில் ஆழ்ந்து போனால் நிறைய சிரமங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு. இதுதான் விஷயம். இல்லைங்க அவரை நான் ஒரே வாட்டி தான் பார்த்துருக்கேன், வாங்கலங்க இது வரைக்கும். ரொம்ப நன்றி கேட்டது.
இல்லை கதை கேட்டாரு, கதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொன்னார், இல்லை இது இல்லை எனக்கு அவர் வாய்ஸ் பட்டா எடுக்க முடியல, அதாச்சும் நல்லா இருக்கு சார்ட்டா, ஆனால் கொஞ்சம் லவ் மாதிரி ஏதாச்சும் இருந்தால் நல்லா பண்ணலான்னு ஒரு மாதிரி ஒரு ஒரு மியூசிக்கலாக பண்ணும்போது ஒரு மியூசிக் டைரக்டர் எப்பவுமே ஒரு லவ் ஸ்டோரி தான் எதிர்பார்ப்பாங்க, ஏன்னா ஒரு ரீ ரெக்கார்டிங்கு அவங்களோட ஸ்கோர் அதிகமாக இருக்கும், கமர்ஷியல் படத்தில் வாசிக்க முடியாது, ஃபுல் பில்டப்பே வாசிச்சுட்டு இருக்கணும். ஸோ அதனால அவர் கேட்டார், அதுக்கப்புறமா சொன்னால் இவர் தான் ப்ரோ தான் சொன்னாங்க, எல்லாம் அதெல்லாம் ஃபியூச்சரில் பார்க்கலாம், ஃபஸ்ட்டு இந்த படம் பண்ணுவோம் அப்படின்ட்டு, ஏன்னா எனக்கு எனக்கும் சிம்புக்கும் இவர் தான் காட் ஃபாதர். ஸோ இவங்க ரெண்டு பேரை அப்படின்னு வெளியே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாரு, நம்பிடாது இல்லை எங்களுக்கு ஒரு ஒரு சென்ன பிள்ளை மாதிரி இவர். ஸோ இவருக்குன்னா நானும் சிம்பு எப்பவுமே இவர் ஒரு படம் பண்ணாங்க, இங்கே என்ன சொல்லுது, நாங்கள் ரெண்டு பேர் தான் கெஸ்ட் ரோல் பண்ணோம், அப்புறம் அந்த படம் சுமாராக போச்சு, அப்புறம் வெளியே போய் சொல்லிட்டாரு, சிம்பு சந்தானத்தை போட்டதால அந்த படம் ஓடவே இல்லை அப்படின்ட்டாரு. அந்த மாதிரி அதனால் அவர் ஓட வைக்கிற மாதிரி படம் பண்ணித்தானே, நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னு கடமைப்பட்டு வேலை பண்ணோம். ஸோ இவர் மேலே இருக்கிற ஒரு லவ் பேர் தான் கண்டிப்பாக சிம்பு அதை ஒத்துக்கிட்டு பண்ணலாம் அப்படின்னது, நானும் அவரோட ப்ரொடக்ஷன் அடிக்க ஓகேன்னு சொன்னது. ஸோ அது அதான் சொல்கிறேன், ஒரு லவ் பண்ணி அது ஒரு ஒரு அன்பில் இவர் சொன்ன மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக அந்த ப்ரொடியூசர் நினச்சி ஒரு விஷயம் பண்ணும்போது அது கலகலப்பாக ஜாலியாக வரும், பாசிட்டிவ் எனர்ஜியோடைய அது நல்லா இருக்கும். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், இங்கே என்ன ப்ரெஸ் மீட்டில் நாங்கள் ஜாலியாக இருக்கவும் அதான் படத்துலேயும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேலை செஞ்சால் எல்லாமே நல்லா அமையும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஓகேங்களா, முடிஞ்சிருச்சா? பாபு சார் முடிச்சுக்கலாமா? ஓகே, நன்றி எல்லாருக்கும். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக எல்லாருமே இதுக்கு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க. நீங்கள் எதிர்பார்த்த சிம்போட ஸ்பீச் இருக்குது, அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறது, உங்களோட சப்போர்ட் எல்லாமே எங்களுக்கு வேணும். இந்த நாளைக்கு ஈவினிங் கலைவாணர் அரங்கம் காமெடி ப்ரொடியூசரை சீரீஸ் ப்ரொடியூசர் ஆக்கிடாமல் அவங்களோட சப்போர்ட்னால மறுபடியும் காமெடி ப்ரொடியூசராகவே நிறுத்திடுங்க. அனைவருக்கும் நன்றி. உழைக்கிறவங்களுக்காக எடுத்த படம், உழைப்பாளிகள் எல்லாருமே வருவாங்க சொன்னாங்க. நான் டெஃபினட்டா ஒரே சொன்னேன், வந்து பார்க்கும் போது வேலைக்கார பேரே கேட்டாலே சும்மா அதிரதில்ல. தம்பி திரு சிவகார்த்திகேயன் அவர்களுக்காக மட்டுமில்லை, இந்த படத்தில் வேலை செய்த அத்தனை வேலைக்கார